உடனே சுத்தமா கழுவிட்டேன். உனக்கு ஒண்ணு காட்டவா? அதுல சாவி இருக்கு, எனக்கு தெரியாது. இது எதுக்கு? எதுக்காக? எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுவா. பேரன் இனிமையானவர், ரொம்ப நல்லவர். ஆனா இன்னொரு பக்கம் பெரோனஸ் இரக்கமே இல்லாத சுயநலவாதி. அவங்க கர்ப்பமா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் நான் கர்ப்பமா இருக்கேன். பெரோனஸ் கொஞ்சம் கூட சந்தோஷப்படல. ஆனா பேரன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரோட பாரம்பரிய சொத்தை அவங்க கிட்ட கொடுத்து ஆச்சரியப்படுத்தினாரு. அந்த நெக்லஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா உனக்கு வேற திட்டம் வச்சிருந்தாங்க. நிறுத்துங்க. உனக்குன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே. நீதான் அவங்களோட பொண்ணு. நீ பிறக்கும் போது நான் அங்கதான் இருந்தேன். பேரன் ஊர்ல இல்லாததால நான் எதிர்பார்க்காத ஒண்ணு செய்ய சொன்னாங்க. அது இரக்கமே இல்லாத கோரிக்கை. உன்னை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சேன். ஆனா எப்படின்னு தெரியல. அப்பதான் நான் கேத்ரின பார்த்தேன். மனசளவுல ரொம்ப தங்கமான பொண்ணு. அவதான் உன்னை காப்பாத்தனா. பெரோனஸ் குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. பேரன் அந்த துக்கத்திலே இறந்து போயிட்டார. இப்ப ஏன் இத சொல்றேன்னா, நீதான் பேரனோட முழு சொத்துக்கும் நியாயமான ஒரே வாரிசு. அந்த மாளிகை, அந்த பட்டம், எல்லாத்துக்கும். அந்த இரக்கம் இல்லாதவ என்னோட அம்மாவா இருக்க முடியாது.